ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இது மெட்லர்ஜி பார்ட் டூ வீடியோ ஆல்ரெடி பார்ட் ஒனில் மெட்டலர்ஜினா என்ன ஒரு மெட்டலை ஓர்லேருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கும் பொழுது என்னென்ன ஸ்டெப்ஸ் அதில் வந்து இன்வால்வ் ஆகுது அப்புறம் மெட்டலர்ஜியில் இருக்கக்கூடிய ஒரு சில டேர்ம்ஸ் அதுலேருந்து இருந்து என்னென்ன மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கலாம் அப்படின்றதெல்லாம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவை பார்த்துட்டு இதை பார்க்கும் பொழுது உங்களால் இதை ஈஸியாக ஃபாலோ பண்ணுறதுக்கு வந்து முடியும் அதுக்கான லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன் கண்டிப்பாக அதை பாருங்கள் அதை பார்த்துட்டு இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் பெட்டராக இருக்கும் சரி இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா இந்த ப்ராசஸிங் என்ன ப்ராசஸ் மூலயமா இருந்து நம்ம மெட்டலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம் அது எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்புறம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஓர் பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்க போகிறீங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இருந்து மெட்டலை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கும் பொழுது அது என்ன ப்ராசஸ் அப்ளை பண்ணுறோம் அப்படின்றது எதை பொறுத்தது அப்படின்னா அந்த ஓர் என்ன மாதிரியான ஓர் அது அது மாதிரி வந்து என்ன மெட்டல் அதில் வந்து இருக்குது இப்பயூரிட்டிஸ் என்ன மாதிரியான இம்ப்யூரிட்டீஸ் வந்து அதில் வந்து இருக்குது மெட்டல் என்ன ஃபார்மில் இருக்குது ஆக்சைடாக இருக்கா கார்பனேட்டாக இருக்கா ஸோ அந்த மாதிரி என்ன ஃபார்மில் இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம என்ன ப்ராசஸ் நம்ம அதுக்கு வந்து அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து இருக்குது நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா ஸ்டெப்ஸு அதில் வந்து ஸ்டெப் ஒன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓர் ப்ராசஸிங்கில் வந்து ஸ்டெப் ஒன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரஷிங் அண்ட் பல்வரைசேஷன் ஓர் வந்து மைண்ட் பண்ணி எடுக்கும் பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னா பெரிய பெரிய கட்டியாக இருக்கும் அதை வந்து க்ரஷ் பண்ணி ஃபைன் பவுடராக நம்ம வந்து மாற்றுவோம் ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் மெத்தட் தான் ஃபிசிக்கல் மெத்தட் தான் ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து பண்ணிடலாம் ஸ்டெப் டூ செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆர் ட்ரெஸ்ஸிங் ஆஃப் ஓர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது வந்து என்ன அப்படின்னா இது எதை பொறுத்து இது நம்ம வந்து என் இந்த ப்ராசஸை நம்ம அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா ஓருக்கும் அந்த மேட்ரிக்ஸு அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய என்ன ப்ராப்பர்ட்டியில் வேரியேஷன் இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் என்ன மெத்தட் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றது இருக்குது ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இதனால கவனிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து ஈஸியா வந்து உங்களுக்கு புரியும் இதில் வந்து மொத்தம் ஃபோர் டைப்ஸ் இருக்குது அதாவது நம்ம வந்து இந்த கான்சென்ட்ரேஷன் பண்றதுக்கான நாலு மெத்தட்ஸ் இருக்கு ஃபோர் வேஸ் இருக்கு ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கிராவிட்டி செப்பரேஷன் ஸோ பேர்ல இருந்தே நீங்கள் வந்து இது வந்து உங்களால் புரிஞ்சிக்க முடியும் ஸோ மெ ஓருக்கும் இம்பியூரிட்டிஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த டிஃப்ரென்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஒன்னு வந்து வெயிட்டா இருக்கும் இன்னொன்று வெயிட் லெஸ்ஸாக இருக்கும் ஸோ அதை அந்த பேசிஸை வச்சு பிரிக்கிறது தான் வந்து இந்த கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட் செகண்ட் பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் செப்பரேஷன் இதையும் பேரை வச்சு அவங்களால புரிஞ்சிக்க முடியும் என்ன ப்ராப்பர்ட்டி இங்கே டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா மேக்னட்டிக் ப்ராப்பர்ட்டி டிஃபரன்ஸ் இருக்கும் ஓர் வந்து மேக்னட்டிக்கா இருக்கலாம் இல்லை இம்ப்யூரிட்டி மேக்னட்டிக்கா இருக்கலாம் ஏதோ ஒன்று மட்டும் இதில் மேக்னட்டிக்கா இருந்ததுன்னா பேஸ்ட் ஆன் திஸ் மெத்தட் வி கேன் செப்பரேட் அடுத்தது வந்து froth ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் ஜென்ரலாக சல்ஃபைடு ஓரை வந்து இந்த மெத்தட் மூலயமா வந்து பிரிச்சு எடுப்போம் இது என்ன பேசிஸில் வந்து நம்ம பிரித்து எடுப்போம்னா ஹ ஹைட்ரோஃபோபிக்காக இருக்கும் அதாவது தண்ணியோட வந்து ஓர் வந்து சிலது வந்து சேராது ஸோ அந்த மாதிரி அந்த பேசிஸில் வந்து பிரிக்கிறது தான் இந்த ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம் அடுத்தது நம்ம இதுவரைக்கும் பார்த்த இந்த மூணுமே அதாவது கிராவிட்டி செப்ரேஷன் மேக்னெட்டிக் செப்ரேஷன் ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் இந்த மூணுமே வந்து ஃபிசிக்கல் மெத்தட் ஆஃப் செப்ரேஷன் இந்த ஃபைனல் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனல் இல்லை ஃபைனல் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீச்சிங் ஸோ லீச்சிங் வந்து கெமிக்கல் மெத்தட் ஸோ இதை வந்து நான் தனியாக வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன் ஆல்ரெடி நான் வந்து ஃப்ரோத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ்க்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன் பாத் நீங்கள் வந்து பாருங்கள் இப்போ கிராவிட்டி செப்பரேஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத வந்து தெரிஞ்சிக்கலாம் சார் இதில் வந்து ஓருக்கும் மேட்ரிக்ஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய என்ன ப்ராப்பர்ட்டி வேரியா ஆகும்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதெல்லாம் வந்து கீவேர்ட்ஸ் நீங்கள் தியரியில் எழுதுறீங்க அப்படின்னா இதெல்லாம் கண்டிப்பாக எழுதணும் அதே மாதிரியே இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஹைட்ராலிக் வாஷிங் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே வந்து நம்ம ஓரை வந்து அதாவது இம்பியூர் ஓரை வந்து எப்படி வாஷ் பண்ணுவோம் அப்படின்னா வாட்டர் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணுவோம் ஸோ அதை வந்து நம்ம ப்ராசஸில் வந்து தெரிஞ்சிக்கலாம் என்னென்ன மாதிரியான ஓர் வந்து இந்த பர்டிகுலர் மெத்தட் மூலயமா நம்ம வந்து பியூரிஃபை பண்றோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஹெமடைட் மேக்னடைட் டின்ஸ்டோன் கோல்டு ஸோ இந்த மாதிரியான ஹெவியர் மெட்டல் உள்ள ஓரை வந்து நம்ம வந்து கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட் மூலயமா வந்து பியூரிஃபை பண்றோம் இதை வந்து ஒன் மார்க்ல வந்து கேட்கலாம் அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தடோடைய ப்ராசஸ் தான் தெரிஞ்சுக்க போறோம் உங்களுக்கு இப்போ வந்து த்ரீ மார்க்கோ ஃபைவ் மார்க்கோ கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா வித் ப்ராசஸ் நீங்கள் எழுதியாகணும் இப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற ப்ராசஸ் புரியும் இதில் வந்து நம்மளுடைய ஹெவியர் ஓர் வித் இம்ப்யூரிட்டியை நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம் ஓர் வந்து ஹெவியாக இருக்குது இம்ப்யூரிட்டி வந்து லைட் வெயிட்டாக இருக்குது ஸோ இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இங்கே இதில் வந்து வாட்டர் ஃப்ளோ ஆகிற அதுக்கு கீழே வந்து நம்ம வைக்கிறோம் வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகிறது அந்த ஜெட் ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறது அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய அந்த டேபிள் வந்து வளைவு வளைவாக இருக்கிறத உங்களால் பார்க்க முடியும் இது எப்படின்னா நம்ம வீடு மேலே போட்டிருப்போம்ல ஷீட் போட்டிருப்போம் இல்லையா ஸோ அந்த ஷீட் எப்படி இருக்கும்னா மேடு பல்ல மேடு அப்படி இருக்கும்ல ஸோ அதை வந்து ஸ்லாண்டிங் பொசிஷனில் வச்சா எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம தண்ணி வந்து இந்த ஓர் ப்ளஸ் இம்ப்யூரிட்டி மேலே விழும்பொழுது ஓர் வந்து ஹெவியர் பார்ட்டிக்கல் அப்படின்றதுனால அது வழிஞ்சு கீழே வரும் பொழுது வேகமாக அதால் வந்து நகர முடியாது பட் இம்ப்யூரி வந்து எல்லாம் லைட் அப்படின்றதுனால ஈஸியா ஃப்ளோட் ஆகி கீழே நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா ஒரு அந்த ரிசர்வையரில் வந்து விழும் நம்ம தனியா இம்ப்யூரிட்டிஸை வந்து இப்போ கலெக்ட் பண்ணிக்கிட்டோம் மீன்ஸ் நம்மளுடைய ஓர் வந்து இப்ப அங்க இருக்கக்கூடிய செட்டில் ஆகிருக்கக்கூடிய ஓர் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் முன்னாடியை விட இப்போ கான்சென்ட்ரேட் ஆகியிருக்கு அதாவது இம்ப்யூரிட்டிஸை நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் அர்த்தம் ஸோ இதுதான் வந்து கிராவிட்டி செப்பரேஷன் மெத்தட் யூஸிங் வாட்டர் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த செப்ரேஷனை கேரி அவுட் பண்ணுறோம் ஸோ அதனால் இதுக்கு பேர் வந்து ஹைட்ராலிக் வாஷிங் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அந்த ஓருக்கும் மேட்ரிக்ஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய என்ன ப்ராப்பர்ட்டி வேரி ஆகுதுன்னா மேக்னட்டிக் ப்ராப்பர்ட்டி வேரி ஆகுது இதில் ஏதாவது ஓர் அப்படி இல்லைன்னா நம்மளுடைய மேட்ரிக்ஸ் இதில் ரெண்டில் ஏதாவது ஒன்றாவது மேக்னட்டிக்காக இருக்கணும் அப்படின்னா தான் இந்த மெத்தட் நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும் ஸோ இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஸோ இதுதான் வந்து அந்த கீவேர்டு இதில் வந்து என்ன 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 சப்ஸ்டன்ஸ் இப்போ நம்ம பிரிக்கிறோம் உதாரணத்துக்கு நாங்கள் எடுத்துருக்குறேன் டின்ஸ்டோன் டின் ஸ்டோன் அப்படின்றது வந்து நான் மேக்னட்டிக் அதாவது நம்ம எடுத்துக்கூடிய ஓர் வந்து நான் மேக்னட்டிக்கு அதில் வந்து என்ன இம்ப்யூரிட்டிஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அயன் டங் ஸ்டேட் அண்ட் மேக் டங் டங்ஸ்டேட் வந்து இம்ப்யூரிட்டிஸ் இருக்குது இவங்க ரெண்டு பேருமே வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் மேக்னட்டிக் ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ப்ராசஸ் அந்த டயக்ராம் மூலிமா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் புரிஞ்சிக்க முடியும் ஸ்டோனை இந்த மாதிரியான மேக்னட்டிக் இருந்து எப்படி பிரிக்கிறது அப்படின்னு மேக்னட்டிக் செப்பரேஷன் மெத்தடோடைய ப்ராசஸ் பற்றி இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் இங்கே ஃபிசிக்கல் டிஃப்ரென்ஸ் ஓருக்கும் இம்பரிட்டிஸ்க்கும் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்னட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இல்லையா ஸோ இப்போ நம்ம ஓர் வந்து கன்வேயர் பெல்ட்டில் வந்து பாஸ் பண்ணுறோம் ஸோ நீ இந்த டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் மேலேருந்து ஓர் வந்து கீழே கன்வேயர் பெல்ட்டில் வந்து விழுகுது இந்த கன்வேயர் பெல்ட் வந்து எதை எதில் எதை வச்சு சுற்றி வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் ரெண்டு வீல் இருக்குது இல்லையா இதில் ஒன்று நான் மேக்னட்டிக் இன்னொன்று மேக்னட்டிக் வீலு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரியே கன்வேயர் பெல்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னால் ரோல் ஆகும் ரொட்டேட் ஆகும் ஸோ கன்வேயர் பெல்ட்டில் நம்ம ஓர் வந்து இம்ப்யூரிட்டியோட விழுகுது விழுகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இங்கே யார் மேக்னட்டிக்கோ அதாவது நம்ம ஓர் மேக்னெட்டிக்காக இருக்கலாம் அப்படி இல்லைனா இம்ப்யூரிட்டியும் மேக்னட்டிக்காக இருக்கலாம் ஸோ யார் மேக்னட்டிக்கோ அவங்க என்ன ஆவாங்க அப்படின்னா இந்த மேக்னட் மூலியமா மேக்னெட் இழுக்கும் இல்ல இரும்ப வந்து காந்தம் இழுக்கிற மாதிரி இழுக்கும் ஓ ரைட் அப்ப அப்போ போது என்ன ஆகும் அப்படின்னா கீழே விழுகும் பொழுது நான் மேக்னட்டிக் பார்ட்டிகல் தனியா ஒரு பிளேஸ்ல விழுகும் மேக்னட்டிக் பார்ட்டிக்கல் தனியாக ஒரு பிளேஸில் வந்து விழுகும் ஸோ இதுதான் வந்து நடக்கும் ஸோ அதை தான் வந்து இங்கே டயக்ராமில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போது நம்ம வந்து எப்படி வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டினால் டிஃபர் ஆகக்கூடிய அந்த இம்ப்யூரிட்டியை ஒவ்வொருலருந்து எப்படி வந்து பிரிக்கலாம் அப்படின்றது தான் இந்த மேக்னட்டிக் செப்பரேஷன் மெத்தட் ஸோ இது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து இந்த கெமிக்கல் லீச்சிங் அப்படின்ற ப்ராசஸ் பற்றி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ